ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். தெரிஞ்சதை சொல்கிறோம். இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது, குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு tnpsc.gov.in இந்த வெப்சைட் போய்க்கோங்க. கீழே வந்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் யூசர்னு இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் ஓடிஆர் வச்சுருப்பீங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாதவங்க இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க ரெஜிஸ்டர் யூசரில் போங்க. ரெஜிஸ்டர் யூசர் கொடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்தவர் அப்படின்னு இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி கொடுத்து இங்கே சமர்ப்பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். டேஷ்போர்டில் போயிட்டு இங்கே கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளிக் டு அப்ளைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதில் இங்கே வந்து அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு திரும்ப லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு கீழே வந்தோம்னா கிளிக் டு அப்ளை குரூப் 4 சர்வீசஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ரெக்யர்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எப்போ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும், அது வந்து ஒயிட் பேக்ரவுண்ட். அதே மாதிரி அந்த ஃபோட்டோவில் வந்து நேம் அண்ட் டேட் இருக்கணும், எப்போ ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிற டேட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அந்த டேட் வந்து 30th March அப்புறம் இருக்கணும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட நேம், டேட், அதே மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும். அதை செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவ் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட டேட் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்த டேட் கேட்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் ஃபோட்டோ. நெக்ஸ்ட் உங்களோட சைன் வந்து அப்லோட் பண்ணணும். சைன் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் சிக்னேச்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா சிக்னேச்சர் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நெக்ஸ்ட் கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஓடிஆரில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்துடும், அதை வந்து நம்ம டபுள் செக் பண்ணிக்கணும். கீழே போனோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து எகைன் கேட்பாங்க, அது வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டு இங்கே டிக்ளரேஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. இதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதை வந்து ஓடிஆரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிவிட்டு இங்கே டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அட்ரஸ் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓடிஆரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் வந்து அந்த டேட் இருக்கும், அதை என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா தமிழை ஒரு பாடமாக படித்துள்ளீர்களான்னு கேட்டிருக்கு. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட 12th மார்க் டீட்டெயில்ஸையும் இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. 12th டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு தேவையானவங்க வந்து யூஜி பிஜி வந்து கொடுத்துக்கலாம். குரூப் 4 10th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ தேவையானவங்க யூஜி பிஜி தேவைன்னா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா டிக்ளரேஷன் இருக்கும், கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும், கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் ஓப்பன் ஆகும், தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்று கேட்கும். ஸோ இது வந்து நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 10th 12th முடிச்சிருந்த தமிழில் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து இது எஸ் கொடுத்துக்கலாம். 10th 12th வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்டிஎம் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியமில் எந்தெந்த இயரில் வந்து எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்து இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரி கேட்கும், அதில் உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் கேட்டகரி இல்லை, டிஃப்ரெண்ட்லி எப்படி இல்லை, எக்ஸ் சர்வீஸ் மேன் எதுவும் இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துங்க. இல்லாதவங்க வந்து நோ. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்கும், அதில் வந்து நீங்கள் அரசு பணியாளரான்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ்லேருந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். ஸோ இல்லாதவங்க வந்து நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரிமினல் கேசஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றிருக்கலான்னு கொடுத்துருக்கல வந்து எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட விசன் கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, அன்மேரிடு. ஸோ நம்ம வந்து நோ கொடுத்துட்றோம். கீழே டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சிஓஏ எக்ஸாம் எதுவும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டைப் ரைட்டிங் இல்லை வந்து ஷார்ட்ஹேண்ட் எதுவும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டோர் அக்கௌண்ட்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டோர் அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்கிறவங்க எஸ் கொடுத்துருங்க, இல்லாதவங்க நோ கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்வு மையம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும்,
ஃபீஸ் கன்செஷன் கேட்கும், அதாவது கட்டண சலுகை வந்து விரும்புகிறீர்களான்னு கேட்கும். இது மேக்ஸிமம் வந்து நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தவங்களுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஹால் டிக்கெட் வரல. ஸோ விருப்பப்படுறவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நோ கொடுத்துட்டு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து பே பண்ணிடுங்க. கொடுத்துட்டு டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ ஆகும். இதில் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இது வரைக்கும் வரல. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து அந்த டாக்குமெண்ட் அப்லோடு எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஸோ நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா டிக்ளரேஷனையும் கீழே வந்தோம் அப்படின்னா ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து மீண்டும் வந்து செக் பண்ணிக்க சொல்லும். ஸோ டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோவ் கொடுத்துட்டு எஸ் ப்ரொசீட் கொடுத்துட்டு அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து நம்ம நோ கொடுத்துருக்கோம், அதாவது அந்த கட்டண சலுகை வந்து வேணாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நீட் டு பேன்னு கொடுக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பே பண்ணணும். அதில் வந்து இந்த பேமெண்ட் கேட்வே எஸ்பிஐ விட இந்த பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆன்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன, அதாவது கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அமௌண்ட் பே பண்ணிட்டோம், யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட டேஷ்போர்டு வந்து கரண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஃபெய்டுன்னு வரணும். இந்த மாதிரி ஸோ ஃபெய்டுன்னு காட்டிடுச்சு. ஸோ நீங்கள் இதில் வந்து எடிட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதில் போய் வியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ ஆகும். ஸோ இதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்டர் இல்லாதவங்க இங்கே வந்து சேவர்ஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ குரூப் ஒரு அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அந்த டாக்குமெண்ட் அப்லோடு பற்றி நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இன்னும் வந்து இதில் வந்து கொடுக்கல. ஸோ டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறதுங்க வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி இது ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.